Welcome to CS Programs. In the video number, extern storage class பத்தி பார்க்க போறோம். இப்போ நம்ம C++ ல ஒரு ப்ராஜெக்ட்டை டெவலப் பண்றோம்னா அதுல மல்டிபிள் சோர்ஸ் ஃபைல் வந்து இருக்கும். அப்போ ஒரு சோர்ஸ் ஃபைல்ல இருக்கக்கூடிய வேரியபிள இன்னொரு சோர்ஸ் ஃபைல்ல யூஸ் பண்றதுக்கு இந்த extern கீவேர்ட் வந்து நமக்கு யூஸ் ஆகுது. இப்போ அதுக்கான புரோகிராமை பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்கறது வந்து நம்மளோட ப்ராஜெக்டில் இருக்கக்கூடிய ஒரு ஃபைல். இந்த ஃபைலில் நம்ம என்ன செஞ்சுருக்கோன்னா சிஸ்டமோட டைமை வாங்கிட்டு அதை வந்து ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த இடத்துல சிஸ்டமோட டைமை ரீட் பண்ணுறதுக்கு சி டைம்ன்ற ஹெட்டர் ஃபைலை நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். இந்த இடத்துல நவ்வுன்ற வேரியபிளை வந்து டைம் அண்டர்ஸ்கோர் டீன்ற டைப்புக்கு வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா சிஸ்டம் டைமை ஸ்டோர் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகும். இந்த வேரியபிளுக்கு நம்ம எதை இனிஷியலாக செட் பண்ணுறோன்னா டைம்ன்ற பில்டின் ஃபங்க்ஷனில் வரக்கூடிய ரிட்டர்ன் வேல்யூவை எடுத்துன்னு வந்து ஸ்டோர் பண்ணுறோம். இந்த டைம்ன்ற ஃபங்க்ஷன் என்ன பண்ணுன்னா நம்மளோட சிஸ்டம் டைமை வந்து ரிட்டர்ன் பண்ணும். இந்த இடத்துல நம்ம டைம்னு சொல்கிறதால வெறும் ஹவர் மினிட் செகண்ட் மட்டும் நினைக்காதீங்க, டேட் அண்ட் டைம் ரெண்டுத்தையும் தான் வந்து செட் பண்ணும். இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கியூமெண்ட்டாக நல் பிடிஆரை வந்து பாஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கு ஆர்கியூமெண்ட்டும் நம்ம பாஸ் பண்ணலாம். அப்போ அந்த ஆர்கியூமெண்ட்டை பாஸ் பண்ணால் என்ன டைப்பில் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா டைம் அண்டர் ஸ்கோர் டீன்ற டைப்போட பாயிண்டராக வந்து இருக்கும். சரி, அப்போ அது மாதிரி ஆர்கியூமெண்ட் கொடுத்தா அதில் என்ன வேல்யூ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் முடியும் போது என்ன வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுதோ அதே வேல்யூ அந்த பாயிண்டர்லையும் ஸ்டோர் பண்ணும். இந்த இடத்துல நமக்கு நவ்வுன்ற ஒரு வேரியபிளில் வேல்யூ இருந்தால் போதும், அதனால் எக்ஸ்பிளிசிட்டாக எந்த பாயிண்டரையும் நம்ம சென்ட் பண்ணல. அடுத்தது இது வந்து டைம் டைப்லேருந்து ஸ்ட்ரிங் டைப்புக்கு நம்ம வந்து கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸ்ட்ரிங்கை இந்த இடத்துல நம்ம கேரக்டர் பாயிண்டராக வந்து யூஸ் பண்ணுறோம். அப்போது இந்த டைப்பு கன்வெர்ட் பண்ணுறதுக்கு எந்த ஃபங்க்ஷன் யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா சி டைம்ன்ற ஃபங்க்ஷன் வந்து இந்த டைம் அண்டர் ஸ்கோர் டி டைப்பில் இருக்கிறத வந்து ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். அதுக்காக அந்த ஃபங்க்ஷனை வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து ஃபஸ்ட்டு ஃபைலில் இருக்கக்கூடியது. இப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய டேட் அண்டர் ஸ்கோர் டைம்ன்ற வேரியபிளை நம்ம செகண்ட் ஃபைலில் வந்து ஆக்சஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ப்ராஜெக்டோட செகண்ட் ஃபைலை வந்து வியூ பண்ணுறோம். இந்த இடத்துல தான் நம்ம எக்ஸ்டர்ன்ற கீவேர்டை வந்து யூஸ் பண்ணுறோம். ஆல்ரெடி ப்ரீவியஸ் ஃபைலில் நம்ம பார்த்தோம் கேரக்டர் பாயிண்டரில் டேட் அண்டர் ஸ்கோர் டைம்னு ஒன்று கிரியேட் பண்ணி அதில் வேல்யூவை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தோம். இப்போ இந்த இடத்துல லைன் நம்பர் 7 அதே நேம் வந்து யூஸ் பண்ணுறோம். அதாவது கேர் பாயிண்டர் டேட் அண்டர் ஸ்கோர் டைம்னு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறோம். அந்த டிக்ளரேஷனுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்ன்ற கீவேர்டு இருக்குது. இதன் மூலமாக நம்ம என்ன சொல்கிறோன்னா இந்த டேட் அண்டர் ஸ்கோர் டைம்ன்ற இந்த வேரியபிள் இங்கே புதுசாக டிக்ளேர் பண்ணல, இந்த ப்ராஜெக்டில் வேற ஏதோ ஒரு ஃபைலில் ஆல்ரெடி டிக்ளேர் ஆயிருக்கு, அதை தான் நம்ம இங்கே அகைன் ரெஃபர் பண்ணுறோன்றது தான் அந்த எக்ஸ்டர்ன்ற கீவேர்ட் மூலமாக சொல்கிறோம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேரியபிளுக்கு நம்ம எந்த வேல்யூவும் அசைன் பண்ணியிருக்க மாட்டோம். ஸ்ட்ரெயிட்டாகவே லைன் நம்பர் 9 வந்து அந்த வேல்யூவை பிரிண்ட் பண்ணுறோம். இது மாதிரி ஜென்ரலாக பண்ண மாட்டோம், ஆனால் இங்கே பண்ணுறோம். ஏன்னா நமக்கு தெரியும் ஆல்ரெடி ப்ரீவியஸ் ஃபைலில் அதுக்கு வேல்யூ நம்ம செட் பண்ணிட்டோம். அப்போது ப்ரீவியஸ் ஃபைலில் செட் பண்ண அந்த வேல்யூ தான் நமக்கு இங்கே வந்து பிரிண்ட் ஆக போகுது. இது நீங்கள் நார்மலாக ரன் பண்ணும்போது ஒரு ஃபைல் தான் ரன் ஆகும், இந்த இடத்துல 32.cpp தான் ரன் ஆகும். ஆனால் இதை வந்து ஒரு ப்ராஜெக்டாக அதில் 32a.cpp 32.cpp இது ரெண்டுத்தையும் சேர்த்து கம்பைன் பண்ணி ரன் பண்ணும்போது தான் இந்த ஒர்க்கிங் வந்து வரும். இது இல்லாமல் நீங்கள் தனியாக 32.a-வை கம்பைல் பண்ணிவிட்டு 32 நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா இது வந்து ஒர்க் ஆகாது. இப்போ இந்த ப்ரோக்ராமை வந்து நம்ம ரன் பண்ணலாம். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டமோட கரண்ட் டைம் வந்து டிஸ்பிளே ஆகியிருக்குது. இப்போது இதை நம்ம எப்படி கொண்டு வந்திருக்கோம்னா இது வந்து சி லயான்ற பர்டிகுலர் ஐடியில் வந்து நம்ம ரன் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லைன் நம்பர் 6 ஆட் எக்ஸிக்யூட்டபிளில் வந்து பார்த்தீங்கன்னா 32a.cpp 32.cpp இது ரெண்டுத்தையுமே கொடுத்துருக்கோம். அப்போது இந்த ரெண்டு ஃபைலும் சேர்ந்து தான் இந்த ப்ராஜெக்ட் வந்து ஒர்க் ஆகுதுன்றதை நம்ம இங்கே ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம். அதனால தான் இந்த எக்ஸ்டர்ன்ற கீவேர்டு வந்து ஒர்க் ஆயிருக்கு. இது மாதிரி செய்யும்போது நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா இது மாதிரி தேவையான எல்லா ஃபைலையும் இன்க்ளூட் பண்ணலாம், ஆனால் மெயின் ஃபங்க்ஷன் ஏதாவது ஒரு ஃபைலில் தான் இருக்கணுமோ தவிர எல்லா ஃபைல்லையும் இருக்கக்கூடாது. இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.